எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து நம்ம வந்து என்னோடய வீடியோ என்னோடய உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் மணி சேவிங்ஸ் வீடியோ போடுங்க, மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து என்னால் இப்போ தான் நான் வந்து என்னோடய மணி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடிகிற ஒன்றா தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப யோசிச்சு நான் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் இது பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் மே 31st சொல்லுவீங்க. இருக்கிறவங்க இப்போதான் நான் வந்து என்னோட மணி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி யாரா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இல்லாட்டி வீட்டில் இருக்க சின்ன பசங்க அப்படின்னு யார் வேணாலும் இந்த மாதிரி மணி சேவிங்ஸை பண்ணலாம். மினிமம் அமௌண்ட்டாக 500 பிலோ தான் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த 14 வந்து நம்ம வந்து இந்த சின்ன அமௌண்ட்டை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போற மாசங்களில் இதை விட நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுமே வழியே. இதை விட கம்மியாக எப்பயுமே நம்ம பண்ண மாட்டோம். நம்மளோட கோலுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். சின்னதாக சின்னதாக சேமிக்கிறது தான் நம்மளுக்கு பிக் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேவிங்ஸை. ஸோ கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மொத்தம் எத்தனை நாள் இது வந்து 14 வந்து சேலஞ்சு. இன்னைக்கு 18, இன்னிலேருந்து 31st வரைக்கும் 2 இருக்குது. 2 வந்து இருக்குது மொத்தம். இதில் வந்து நம்ம 1 அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். மொதல் வாரம் எந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறோமோ என்ன மாதிரி சேமிக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த வாரமும் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நான் கேட்ட மாதிரி தான் நீங்கள் வந்து இன்னும் 2 கூட எனக்கு 1000 சப்ஸ்கிரைபரை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அவங்க பார்க்காட்டியும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு நீங்கள் இருங்க, அவங்களுக்கும் நம்மளோட வீடியோஸ் பார்க்கறது மூலமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து இதை சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நேற்று நான் கேட்டபடி நேற்று நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்கும் சேர்ந்து நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுமோ அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்மக்கிட்ட 900 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான். இப்போ வந்து 1st சொன்னேன் இல்லையா, இந்த முதல் நாள் இன்னைக்கு தான் இந்த முதல் நாள். இந்த முதல் நாள் வந்து நீங்கள் 1 எடுத்து வைக்க போகிறீங்க. என்ன 1 எடுத்து வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். 1 கூட எடுத்து வைக்க முடியாததுனால தான் நம்மளால் சேமிக்கவே முடியலை. 1 இருந்தாலும் அது நம்மளோட சேமிப்பு தான், அது எப்போவுமே நீங்கள் மறக்காதீங்க. அடுத்து 2 நாள் வந்து 2 எடுத்து வைக்கிறோம், 3 நாள் வந்து 4. இப்படியேவோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போங்க உங்களோட சேவிங்ஸை. அடுத்து 4 நாள் வந்து 8 எடுத்து வைக்கிறோம், அடுத்து 5 நாள் வந்து 20, அடுத்து 6 நாள் வந்து 35, 7 நாள் வந்து 100. நான் ஏன் 7 நாள் 100 போட்டிருக்கேன் அப்படின்னா, நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போம்போது ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த 100 எடுத்து வைங்க. இது வந்து இந்த இது எல்லாமே நம்ம வந்து சேமிக்கணும்னு நினச்சி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா எடுத்தே வைக்க மாட்டோம். ஏதோ ஒரு பொருளை வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து வைங்க. நிச்சயமாக உங்களால் எடுத்து வைக்க முடியும். மொதல் வாரம் 170 நம்ம சேவ் பண்ண போகிறோம். இதோட மட்டும் இந்த 170 முடிஞ்சு போகிறது கிடையாது. இது போக நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது 1st வந்து நம்ம 170 சேவ் பண்ணிட்டோம் இல்லையா, 2nd வந்து 170 சேவ் பண்ணுவோம். அப்போ மொத்தம் நம்மளுக்கு 340 சேவ் பண்ணியிருப்போம் இந்த 14. இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற அமௌண்ட் மட்டும் 340. இது போக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணீங்க, ஃபேமிலியோடு வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராவலுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எடுப்பீங்க. உங்களோட அமௌண்ட்
என்ன சொல்கிறது, அது பட்ஜெட்டே போடாட்டியும் பரவாயில்ல, நம்ம ட்ராவலுக்கு இப்போ 500 ரூபாய் இங்கே போயிட்டு வர்றதுக்கு ஆகும்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா மிச்சம் 50 ரூபா இருக்கும் இல்லையா, அந்த 50 ரூபாயும் எடுத்து உண்டியில் அப்படியே போட்டு வச்சுருங்க. ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறீங்க, ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக வெளியில் போய் சாப்பிட வேண்டிய பட்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃபுட்டு வந்து 400 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 500 ரூபா நினச்சிட்டு ஒரு 100 ரூபா போட்டுருங்க. இந்த மாதிரி இதான் நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கணும். நம்ம வந்து 400 ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் 500 ரூபா செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்கள் 100 ரூபா போட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேமிப்பு தான் அதிகமாகுது. செலவோட செலவாக சேமிப்பையும் கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் அதிகமாக சேமிக்க முடியும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க். இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்றது வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து நம்ம வெளியில் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்களே அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு அதுக்கு ஆகிற காசு எடுத்து அப்படியே உண்டியில் போட்டுறணும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நேற்று ஒரு நிமிஷம் நெய் வந்து உருக்குனேன் பாருங்க. இதை வந்து நான் லாஸ்ட் மந்த்து இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன், 200 கிராம் 250 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த நெய் வந்து நான் 130 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதை இந்த மாதத்துக்கு வந்து நானே உருக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த 130 ரூபா மிச்சம் தான் இல்லையா, இந்த 130 ரூபாயை எடுத்து அப்படியே என்னோட உண்டியில் போட்டுடணும். இதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் பண்ணி அது மூலமாக அமௌண்ட் கிடச்சிச்சு, எக்ஸ்ட்ரா வர்ற இன்கம், அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். வீட்டில் வந்து பழைய பொருள் வச்சுருக்கிறீங்க, அந்த பழைய பொருளெல்லாம் சேல் பண்ணிங்க அப்படின்னா அதில் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எத்தனையோ பண்ணலாம். அந்த மாதிரி கிடைக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்டையும் உங்களோட சேமிப்பில் தான் கொண்டு வரணும், செலவுக்கு கொண்டே போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் நியூ அமௌண்ட், புது நோட்டு கிடச்சிச்சு அப்படின்னா சேமிப்பேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி உங்களால் எந்த அமௌண்ட்டை வந்து சேமி முடியும், இது வந்து ஆசையால சேமிக்கிறது, இந்த பணத்தை நான் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அது வந்து சேமிக்க முடியும். நிச்சயமா புது நோட்டை எடுத்து வைங்க. இந்த புது நோட்டை எடுத்து வச்சு நீங்க சேமிக்கிறது மூலமாவே உங்களால நிறைய அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும். நிச்சயம் ட்ரை பண்ணுங்க, உங்களால எல்லாராலையும் முடியும். இப்போ வந்து நான் வந்து இதுல இன்னைக்கான டே 1 சேலஞ்ச் வந்து அமௌண்ட் போட்டுடலாமா, டே 1க்கான 1 ரூபியை வந்து நான் என்னோடய உண்டியலில் போட்டுட்டேன். நீங்களும் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து 130 ரூபா சொன்னேன் இல்லையா, நான் வந்து நெய் உருக்கினேன், அதுக்கு வந்து எனக்கு 130 ரூபா செலவாகும். நான் அந்த செலவை வந்து நான் வெளியில் வாங்கலை, அதுக்கு பதிலாக நானே பண்ணிக்கிட்டேன். டெய்லி வந்து ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சு பண்ணது மூலமாக எனக்கு வந்து 130 ரூபா மிச்சம். அந்த 130 ரூபாயையும் அப்படியே எடுத்து நான் உண்டியலில் போட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா ஒர்க், எந்த ஒர்க்கெல்லாம் வெளியில் வாங்க முடிகிற ஒர்க்காக இருக்கணும், இல்லாட்டி அயர்ன் பண்ணுவீங்க இல்லையா, அயர்ன் பண்ணுறத கூட நிறைய பேர் வெளியில் கொடுத்து, நான் கூட வெளியில் கொடுத்து தான் பண்ணுவேன். இப்போது இனிமேல் நான் வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், ஆனால் பண்ண முடியுமான்னு தெரில, இவங்க ரெண்டு தரையும் வச்சுக்கிட்டு பார்க்கலாம். அப்படி பண்ணேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டையும் நான் வந்து என்னோட உண்டியலில் போட்டுருவேன். இப்போ வந்து நான் நெய் உருக்குறதுக்கான அமௌண்ட்டை போட்டேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தேன், வேலை பார்த்ததுக்கான அமௌண்ட்டையும் உண்டியில் போட்டேன். ஓகேவா, நம்ம வந்து மணி சேவிங் வந்து கம்பல்சரியாக இந்த 370 ரூபாயை இந்த வாரத்துக்கு பண்ணணும். மொத்த அமௌண்ட்டு வந்து 340 ரூபா இந்த 14 நாளைக்கும் சேர்த்து, அது வந்து கம்பல்சரி எல்லாருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டார்கெட் வச்சுக்கணும், ஒரு கோல் வச்சுக்கணும். என்னோட கோலாக நான் வந்து 1000 ரூபா செட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி உங்களால் என்ன கோல் வந்து செட் பண்ண முடியுமோ அதை இந்த 340 ரூபாயோட அதிகமாக தான் நீங்கள் செட் பண்ணும், கம்மியாக செட் பண்ணவே பண்ணிடாதீங்க, பண்ண மாட்டீங்கன்னு நான் நிச்சயம் நம்புகிறேன். 340 ரூபாயை கூட பண்ணுங்க, இதோட ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 350 ரூபா அப்படி பண்ணிங்கனாலும் அது பெரிய விஷயம் தானே. எதுவுமே இல்லாத நம்மளுக்கு 350 ரூபா கிடச்சிருக்கிறது. இந்த சேமிப்பு இந்த மாதம் இந்த 14 நாளைக்கு மட்டும் நீங்கள் 350 ரூபா சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா வரப்போகிற ஒவ்வொரு மாதமும் இந்த 350 ரூபாயோட அதிகமாக தான் நீங்கள் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. நம்ம வந்து இந்த வாரத்தோட இந்த மாதத்தோட இந்த சேமிப்பை முடிக்க வேண்டாம். மே மாதம் நம்மளோட சேமிப்பு என்னோட டார்கெட் வந்து 1000 வச்சிருக்கிறேன். உங்களோட டார்கெட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம ஜூன் மாசத்துக்கான என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், எப்படி வந்து நம்மளோட
சேமிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே 31ஆம் தேதியே நம்ம வீடியோ போட்டுடலாம். ஏன்னா ஜூன் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம மே 31ஆம் தேதி அதுக்கான வீடியோவை போட்டுருவோம். மே 31ஆம் தேதி வீடியோவும் போடுறோம், மே 31ஆம் தேதி என்னோட உண்டியலில் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, நிச்சயமாக உங்களால் சேமிக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்குலேருந்து நம்மளோட சேமிப்பை தொடங்குகிறோம், நிச்சயமாக அதில் ஜெயிக்கிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரியான எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதும் என்கிட்ட நீங்க கேட்க முடியும், நான் உங்களுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி போட முடியும். கமெண்ட் பாக்ஸ்ல இன்னும் எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத சொல்றதுக்கும் மறக்காதீங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத ஒரு லைக் பண்றது மூலமா எனக்கு தெரிவிங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்மளுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது, 2 நாளில் நாம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோம், இது நம்மளோட டார்கெட். இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நாளைய வீடியோவில் சந்திப்போம், பாய். அதுக்கப்புறம் இன்னொரு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணுன்ற வந்தேன், உங்களுக்கு விளாக் போடுறது, நான் வந்து விளாக் போடுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட விளாகையும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். மணி சேவிங்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ மாதிரி இருக்கும் இல்லையா, எப்போ பாரு பணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் கேட்குறேன். விளாக்ஸ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், அதுக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பாக விளாக் வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திப்போம், பை.